கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாம்பரையும் ஜே ஜி ஷைன சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 தீமோத்தேயு 3:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். உங்களை அச்சுறுத்துகிற மலை போன்ற பிரச்சனைகளுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் பொழுது உங்கள் கரங்களை உயர்த்தி தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிற தேவனுடைய வார்த்தை உங்க மனதில் இருக்கிற பயத்தையும் கலக்கத்தையும் நீக்கி உங்களுக்குள் இருக்கிற பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை செயல்பட வைக்கும். உங்களுக்கு செயல்படும் அபிஷேகம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை தவிடு பொடியாக்குகிறவர்களாய் உங்களை மாற்றும். சரித்திர பூர்வமான வெற்றிகளை அடைவீர்கள். பலத்தின் ஆவியே வாருமே, என்மேல் அபிஷேகத்தை ஊற்றுமே. பலத்தின் ஆவியே வாருமே, என்மேல் அபிஷேகத்தை ஊற்றுமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.